ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஸ்லி ஃபுட். இன்றைக்கி நம்ம வெஸ்லி ஃபுட்டில் ரொம்ப குறைவான நெய்யில் நம்ம சூப்பராக சாஃப்டான ஒரு மைசூர் பாக் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவு வந்து கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கப் நம்ம கடலை மாவுக்கு ஒரு கப் அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து சமையல் எண்ணெய் தான். சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட் இப்போ சொல்கிறேன். ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் அளவு சர்க்கரை, 1.5 கப் அளவு வந்து நமக்கு நெய் தேவைப்படும். ஆனால் இதில் நம்ம 1 கப் வந்து எண்ணெயும் 1/2 கப் அளவு நெய்யும் தான் இதில் சேர்த்துருக்கோம். இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். அந்த 1 கப் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். நெய் வந்து கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம், அந்த 1/2 கப் நெய்யும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவு நம்ம சர்க்கரை போட்டாச்சு. இது வந்து சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இன்னும் நான் இன்னும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை. தண்ணிலாம் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு சர்க்கரை வந்து கேரமல் ஆகிடும். அதனால் இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு 1 கம்பி பதத்துக்கு வந்த அளவு போதும். இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும்போது இந்த மாதிரி 1 கம்பி பதம் நம்மளுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவை இதோட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க கேஸை. நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்போது நீங்கள் கை விடாமல் இதை கலந்து விடணும், இல்லாட்டி நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். நீங்கள் அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நான்ஸ்டிக் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் மைசூர் பாக்லாம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலே நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெய், அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லே மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டைம் ஊற்றுற நெய்யும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனால் நம்ம மீதி இருக்கிற எல்லா நெய்யும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம அடி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கணும். சுற்றிட்டு இருக்கிற மாவெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு கரெக்டாக பதமானத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை உருளை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 1 செகண்ட் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் வந்து நான் நெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து இப்போ அந்த மாவை நம்ம சேர்த்துடலாம். நம்மளுக்கு மாவு ஊற்றும் போதே இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும். இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் என்ன எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸ், ஸ்கொயர் டைப்பில் என்ன பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனோட பின்னாடி பக்கம் வந்து நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் நல்லா விட போகிறோம். அதான் 3 மணி நேரம் அப்படியே ரெஸ்டில் விட போகிறோம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து செட் ஆகிருக்குன்ட்டு. இதை இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போது பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பட்டர் ஷீட்டு எடுக்கும்போதே நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் தெரியும். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது இதை நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு நைஃப் வச்சு.
இதை கட் பண்ணிடுவோம். இப்போது பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக வருதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம மைசூர் பாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு வந்து மைசூர் பாக் ரெடியாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம விஸ்லி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.